வணக்கம். புதிய செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணியுங்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். 76வது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திரமோடி வெள்ளை மாளிகையில் சந்திப்பு. இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் பெருமிதம். நாட்டின் வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறையின் மூலம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்க முடியும். அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மக்களுக்கு அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் நாளை 20,000 முகாம்கள் மூலம் 15,00,000 தடுப்பூசிகள் போட இலக்கு. இரண்டாவது தவணை தடுப்பூசி போட காத்திருப்போர் பயன்படுத்திக் கொள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு. 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனான சந்திப்பை தொடர்ந்து ஐநா பொதுச்சபையில் உரையாற்ற நியூயார்க் சென்றடைந்தார். 76வது ஐநா பொதுச்சபை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் உரையாற்றும் இந்த சபையின் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். 3 நாள் பயணமாக அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி வாஷிங்டனில் தமது சந்திப்புகளை முடித்துக்கொண்டு நேற்றிரவு நியூயார்க் புறப்பட்டார். முன்னதாக அந்நாட்டு துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் ஜோ பைடன் மற்றும் ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பிரதமர் மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். இந்நிலையில் நியூயார்க் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக ஐநா பொதுச்சபையில் பேசிய இந்தியாவின் முதன்மை செயலாளர் ஸ்னேகா துபே ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய பகுதிகள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என்று குறிப்பிட்டார். சட்டத்திற்கு புறம்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளையும் உள்ளடக்கியதே இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதியாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் காஷ்மீர் குறித்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பேசிய அவர் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் பகுதிகளிலிருந்து பாகிஸ்தான் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். குளோபல் சிட்டிசன் லைவ் எனப்படும் உலக குடிமக்கள் நேரலை நிகழ்ச்சி இன்று மாலை ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றுகிறார். உலக குடிமக்கள் என்ற அமைப்பு மக்களை பெரிதும் பாதிக்கும் வறுமைக்கு முடிவு கட்டுவதற்காக செயல்படும் அமைப்பாகும். 24 மணி நேர நேரலை நிகழ்ச்சியாக சமூக வலைதளங்களில் இன்று மாலை தொடங்கி அடுத்த நாள் வரை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சியில் பல்வேறு தலைவர்களும் உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி மும்பை, நியூயார்க், பாரிஸ் ரியோடி ஜெனிரோ, சிட்னி, லாஸ் ஏஞ்சல்ஸ், சியோல் உள்ளிட்ட பெருநகரங்களிலும் ஒளிபரப்பாக உள்ளது. நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சி நாளை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது. மாதாந்திர வானொலி நிகழ்ச்சியின் 81வது தொகுப்பாக நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சி தூர்தர்ஷனிலும் ஒலிபரப்பாகும். www.newsonair.com என்ற இணையதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் செல்பேசி செயலியிலும் இதனை கேட்கலாம். அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் செய்தி பிரிவு, பிரதமர் அலுவலகம், செய்தி ஒலிபரப்பு அமைச்சகம் ஆகியவற்றின் யூ அலைவரிசையிலும் நேரலையில் ஒலிபரப்பாகும். மனதின் குரல் நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் பிரதமர் ஹிந்தியில் நிகழ்த்தும் உரை மாநில மொழிகளிலும் ஒலிபரப்பாகும். நாட்டின் முதலாவது கூட்டுறவுத்துறை அமைச்சராக தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் பெருமிதம் கொள்வதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திராகாந்தி உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற கூட்டுறவுத்துறை தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சராக தமக்கு பணியாற்ற வாய்ப்பு நல்கிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் கூட்டுறவு அமைச்சகத்தின் மூலம் மிக முக்கியமான பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்ட அவர் கடின உழைப்பை செலுத்தி வெளிப்படைத்தன்மையை கொண்டு
கொண்டுவருவதன் மூலம் கூட்டுறவுத்துறையை மேலும் மேம்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார். இந்த மாநாட்டிற்கு இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு கழகமான இஃப்கோ, தேசிய கூட்டுறவு சம்மேளனம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் தேசிய பாதுகாப்பு கல்லூரி மாணவர்கள் சவால்களை வாய்ப்புள்ளதாக மாற்றியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆப்கானிஸ்தானின் சமீபத்திய நடவடிக்கைகள் புவிசார் அரசியல் தொடர்பான விவாதங்களை உருவாக்கியுள்ளதாக கூறினார். நாடுகளின் எல்லைகள் மாறிக்கொண்டே இருப்பது என்பது தற்போது வழக்கமான ஒரு நடைமுறை அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். தீவிரவாதத்தால் நாட்டை கைப்பற்றிவிடலாம் என்கிற போக்கு ஏற்புடையதல்ல என்றும் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். இந்திய பொருளாதாரம் புத்தாக்கத்திற்கான நிலையான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரக்கு மற்றும் சேவை வரியான GST மாதாந்திர வசூல் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார். நேரடி வரி வசூலும் நடப்பாண்டின் 6 மாத காலத்தில் குறிப்பிட்ட இலக்கை எட்டியுள்ளதாக அமைச்சர் கூறினார். இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் புத்தாக்கத்திற்கான பாதையை நோக்கி செல்வது தெளிவாகிறது என்று அவர் மேலும் கூறினார். பங்குச்சந்தையில் நிறுவனங்களை பட்டியலிடுவதும் அது சார்ந்த ஒழுங்கு முறைகளிலும் வெளிப்படைத்தன்மை நிலவுவதாக குறிப்பிட்ட அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சில்லறை முதலீட்டாளர்கள் பரஸ்பர நிதிகளில் முதலீடு செய்த நிலை மாறி தற்போது பங்குச்சந்தை மீது அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் என்றார். இந்த முதலீடுகள் அனைத்தும் வெளிப்படையான முறையில் நடைபெறுவதால் இந்திய பங்குச்சந்தை மீதான நம்பிக்கை அதிகரித்து வருவதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். பெட்ரோல் டீசலை GST வரம்புக்குள் கொண்டு வருவது குறித்து கேட்டபோது GST கவுன்சில் முடிவு செய்து அவற்றுக்கு வரி விகிதம் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று அவர் பதிலளித்தார். கார்கில் பகுதியில் ஹம்பர்டிங்லா என்ற இடத்தில் அமைந்துள்ள உலகின் மிக உயரமான வானொலி நிலையத்தில் அதிக திறன் கொண்ட டிரான்ஸ்மிட்டர்களை மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் இன்று தொடங்கி வைத்தார். கடல் மட்டத்திலிருந்து 13,300 அடி உயரத்தில் இந்த வானொலி நிலையம் அமைந்துள்ளது. இங்குள்ள வானொலி பண்பலை வரிசை மற்றும் தூர்தர்ஷனின் திறனை மேம்படுத்தும் வகையில் 10 கிலோவாட் உயரழுத்த மின்சார டிரான்ஸ்மிட்டர்களை அவர் தொடங்கி வைத்து நிலையத்தை பார்வையிட்டார். முன்னதாக ஆசாதிகா அம்ருத் மகோத்சவ் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக லடாக்கின் லே பகுதியில் சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டு இளைஞர் நலன் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தொடங்கி வைத்தார். நாட்டின் 75வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் இதுபோன்ற பேரணிகள் நாடு முழுவதும் நடைபெறுவதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த சைக்கிள் பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எய்ம்ஸ் மருத்துவமனை சுகாதாரத்துறையின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிறுவன நாள் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையின் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருப்பதாக கூறினார். தற்போது அனைத்து மாநிலங்களிலிருந்தும் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் வருவதாக தெரிவித்த அவர், 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். பிரதமர் நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் 2,40,000 கோடி அளவுக்கு சுகாதாரத்துறைக்கான நிதிநிலை பங்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் எய்ம்ஸ் மருத்துவமனையின் இயக்குநர் ரந்தீப் குலேரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜன சங்கத்தை தோற்றுவித்தவரும் பிஜேபி உருவாக அடித்தளமாக இருந்தவருமான பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயின் பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பிஜேபி தொண்டர்கள் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகின்றனர். புதுதில்லியில் பிஜேபியின் தேசிய தலைவர் JP நட்டா மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் நிரம்ப கற்றுத்தேர்ந்த பண்பட்ட மனிதராக திகழ்ந்தவர் என்றும் தமது வாழ்வையே இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். பாரதிய ஜனசங்கம் உருவாவதற்கு பெரும் பங்களிப்பை வழங்கியவர் அவர் என்றும் JP நட்டா தெரிவித்தார். சென்னையில் பிஜேபி மாநில தலைமையகமான கமலாலயத்தில் தீன்தயாள் உபாத்யாயின் 105வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது.
அவரது உருவப்படத்திற்கு தமிழகத்திற்கான மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மாநில பொதுச்செயலாளர் கரு நாகராஜன், பாஸ்கர் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதன்பின் இல்லம் செல்வோம் உள்ளம் வெல்வோம் திட்டத்தின் இணையதள துவக்க விழா நடைபெற்றது. இந்தியாவில் உற்பத்தி என்ற பிரதமர் நரேந்திர மோடி அரசின் வளர்ச்சி திட்டம் 7வது ஆண்டினை எட்டியுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு உற்பத்தி துறை மிக முக்கியமானதாக உள்ளது என்பதை உணர்ந்து நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அமைந்தவுடன் 2014 ஆண்டு செப்டம்பர் 25 தேதி இந்தியாவில் உற்பத்தி என்ற முன்முயற்சியை தொடங்கியது. முதலீட்டை வரவேற்பது, புதிய கண்டுபிடிப்பை ஊக்கப்படுத்துவது, மிகச்சிறந்த தரத்தில் அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டது இந்த திட்டம். வணிகம் செய்வதை எளிதாக்கவும் திறன் மேம்பாட்டை விரிவுபடுத்தவும் இது உதவியுள்ளது. முதலீட்டு சூழலை சுமூகமாக்கியுள்ள இந்த திட்டம் புதிய துறைகளுக்கான வெளிநாட்டு நேரடி முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. அரசுக்கும் தொழில்துறைக்கும் இடையே பங்களிப்பு, ஒத்துழைப்பை, இணைப்பை வளர்க்கவும் இது உதவி செய்கிறது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒரே இடத்தில் அனைத்து சேவைகளையும் பெறுவதற்கு ஏற்ப ஒற்றை சாளர நடைமுறையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. அண்மையில் அறிவிக்கப்பட்ட தொழில்துறைக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் நாட்டில் சுயசார்பினை கொண்டு வருவதோடு உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். இந்த திட்டத்தின் 13 முக்கிய துறைகளுக்கு 1,97,000 கோடி ரூபாய் அரசால் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை தொழில் வர்த்தகத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் சுட்டிக்காட்டினார். கடந்த 7 ஆண்டுகளில் இந்தியா 440 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை பெற முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். உலகம் முழுவதிலும் அரசு பணத்திலிருந்து இத்தனை பெரிய திட்டம் எந்த ஒரு தேசத்திலும் உலகத்திலே செயல்பட்டு வரவில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் அதிலே 27-28 நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதிலும் அதிலே எத்தனை ஜனத்தொகை இருக்கிறதோ அந்த அளவு மக்கள் தொகைக்கு பாரதத்திலே ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்தால் ஆதாயங்கள் கிடைத்து வருகின்றன. செய்திகள் தொடர்கின்றன. மக்களுக்கு அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் உரையாற்றிய முதலமைச்சர் மக்கள் அளித்த வாக்கினால்தான் தாம் முதலமைச்சராக பொறுப்பு வகிப்பதாகவும் மக்களுக்கு நன்மைகளை செய்வோம் என்று நம்பி வாக்களித்து இருப்பதாகவும் கூறியுள்ளார். அரசின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை இம்மியளவும் பிசகாமல் காப்பாற்றிக் கொண்டிருப்பதாக தம்மால் உறுதியாக சொல்ல முடியும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த தேர்தல் அறிக்கையில் தெரிவித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். 2 கோடிக்கும் மேற்பட்ட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் 4,000 ரூபாய் கொரோனா நிதியுதவி, ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு, மகளிருக்கு அரசு நகர பேருந்துகளில் இலவச பயணம், உங்கள் தொகுதிகளில் முதலமைச்சர் என்ற துறை உருவாக்கியது, தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்கான செலவினத்தை முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் அரசே ஏற்பு போன்ற திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். இதன் தொடர்ச்சியாக கூட்டுறவு கடன் தொகை தள்ளுபடி, பெட்ரோல் விலை 3 ரூபாய் குறைப்பு என அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார். இந்தியாவிலேயே முன்மாதிரி திட்டமான மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் தொடக்கம் என கடந்த 4 மாதங்களில் தமிழக அரசு நிறைவேற்றியுள்ள பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டார். சொன்னதை செஞ்சவங்க மட்டும் இல்ல, சொல்லாததையும் செஞ்சு கொடுத்தவங்க நாங்க. 55 வாக்குறுதிகள்ல இந்த 4 மாசத்துக்குள்ள 202 வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டிய அரசு இந்திய துணைக்கண்டத்திலேயே திமுக அரசாகத்தான் இருக்கும். இதனை ஏதோ ஆரம்ப வேகம்னு நினைக்க வேண்டாம், எப்போவும் இப்படித்தான் இருப்போம், எல்லா நாளும் இப்படித்தான் செயல்படுவோம். இப்போ அறிவித்தது போல 3 மாசத்துக்கு ஒரு முறை நானே உங்ககிட்ட இதை சொல்வேன். நிறைவேற்றின வாக்குறுதிகளை
நானே உங்களுக்கு பட்டியல் போட்டு காண்பிப்பேன். வாக்களிச்ச மக்களை 5 ஆண்டுகள் கழிச்சு தானே பார்க்க போறோம்னு அலட்சியமா இருக்கிறவன் இல்லைனா, என்னை இயக்கி கொண்டிருப்பது மக்களாகிய நீங்களும் எனது மனசாட்சியும் தான். நீங்கள் உத்தரவிடுங்கள், உங்களுக்காகவே உழைக்க காத்திருக்கிறேன். மக்களுக்காக உழைக்க தமது அரசு காத்திருப்பதாகவும் முதலமைச்சர் அந்த காணொலியில் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவளம் முட்டுக்காட்டிலிருந்து மாமல்லபுரம் வரை இன்று சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். முதலமைச்சர் வழக்கமாக மகாபலிபுரம் சாலையில் சைக்கிள் பயணம் மேற்கொள்வது வழக்கம். அதன்படி இன்று காலை கோவளம் முட்டுக்காட்டிலிருந்து மாமல்லபுரம் வரை சைக்கிளில் பயணம் மேற்கொண்டு அங்கிருந்த தேநீர் கடையில் தேநீர் அருந்தினார். தமிழகத்தில் நாளை 3ஆம் கட்ட கொரோனா தடுப்பூசி செலுத்த 20,000 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 15 லட்சம் தடுப்பூசிகள் போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் இன்று 108 அவசரகால ஆம்புலன்ஸ் சேவையின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்களை பாராட்டி பரிசு மற்றும் சான்றிதழ்களையும், காப்பீட்டுத் திட்ட பயனாளிகளுக்கு காப்பீட்டு அட்டைகளையும் வழங்கினார். பின்னர் கண்காட்சியை திறந்து வைத்து அமைச்சர் பார்வையிட்டார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், நாளை நடைபெறும் முகாமிற்கு 29 லட்சம் கோவாக்சின் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் மாநிலம் முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், முதல்கட்ட தடுப்பூசி எடுத்துக்கொண்ட 22 லட்சம் பேர் இந்த முகாமில் கலந்து கொண்டு 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் 1,58,00,000 குடும்பங்கள் பயனாளிகளாக உள்ளனர் என்றும், ஆண்டு வருமானம் 72,000 குறைவாக உள்ளவர்கள் இந்த காப்பீட்டுத் திட்டத்தில் சேரலாம் என்பது விதிமுறையாக இருந்தாலும், அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் வருமான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 1,414 பத்திரிகையாளர்கள் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூறினார். கருப்பு பூஞ்சை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொண்டு வந்ததன் பயனாக 1,850 பேருக்கு 5,62,00,000 ரூபாய் பெறுமான சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தற்போது 1,303 அவசரகால ஆம்புலன்ஸ்கள் உள்ளதாகவும், இதன் தேவையை கருதி இந்த ஆண்டு 188 ஆம்புலன்ஸ்கள் கூடுதலாக வாங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக மாற வாய்ப்பு உள்ளது என்றும், 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை பெற்றுள்ளதாகவும், இதனால் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் மேலும் கூறியுள்ளது. புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக வலுப்பெற்று நாளை மாலை கரையை கடக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்த புயலுக்கு குலாப் என்ற பெயரை பாகிஸ்தான் பரிந்துரைத்து வடமேற்கு திசை நோக்கி நகரும் இந்த புயல் ஒடிசா பகுதியில் நாளை கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 76வது ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை மாளிகையில் சந்திப்பு. இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் பெருமிதம். நாட்டின் வளர்ச்சியில் கூட்டுறவுத்துறையின் மூலம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்க முடியும், அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மக்களுக்கு அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றியுள்ளது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக
தமிழகத்தில் நாளை 20,000 முகாம்கள் மூலம் 15,00,000 தடுப்பூசிகள் போட இலக்கு. இரண்டாவது தவணை தடுப்பூசி போட காத்திருப்போர் பயன்படுத்திக் கொள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக மாற வாய்ப்பு. 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம். Oh.